Hi everyone, easier person of English, spoken English through Tamil. This is Sudhakar, Mahalingam. இன்னைக்கு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற வார்த்தை கேன். கேன் அப்படின்னா முடியும். கேன்னு யூஸ் பண்ணாமல் ஏபிள் டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேன்னாலும் ஏபிள் டுனாலும் முடியும். இப்போ என்னால் முடியும் சொல்லுவோம் இல்லையா. என்னால் என்ன ஐ, ஐனா நான் ஒருத்தருக்கும் என்னால் ஒருத்தருக்கும். அப்போ ஐ கேன், என்னால் முடியும் அப்படி சொல்றதுக்கு பதிலாக வி கேன் சே ஐ ஆம் ஏபிள் டு. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கேன் அப்படின்னா முடியும். கேன் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு பதிலாக ஏபிள் டு போடலாம். என்னால் முடியும், ஐ கேன் ஆர் ஐ ஆம் ஏபிள் டு. இப்போ பாருங்கள், இப்போ தமிழில் சொல்கிறோம்ல என்னால் பேச முடியும், இங்கிலீஷில் ஐ கேன் ஸ்பீக். ஸ்பீக் அப்படின்னா பேச. என்னால் பேச முடியும்னா ஐ கேன் ஸ்பீக். இதை வேற எப்படி சொல்லலான்னா ஐ ஆம் ஏபிள் டு ஸ்பீக். கேனுக்கு பதில் ஏபிள் டு போடுறோம். ஐ ஆம் ஏபிள் டு ஸ்பீக். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், என்னால் கட்டணம் செலுத்த முடியும் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஐ கேன் பே த ஃபீ. இதில் ஃபீஸ்னு சொல்லக்கூடாது, ஃபீ அப்படின்னா தான் கட்டணம். ஐ கேன் பே த ஃபீ. ஸோ கேனுக்கு பதிலாக நம்ம ஏபிள் டு சொல்கிறோம். ஐ வர்றதுனால கூட ஆக்சிலரிவ் ஆம் சேர்த்துறோம். ஐ ஆம் ஏபிள் டு பே த ஃபீ, என்னால் கட்டணம் செலுத்த முடியும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனால் முடியும். அவன், அவன்னா இங்கிலீஷில் ஹீ. அவனாலும் அவனால் அப்படின்னாலும் ஹீ தான். அப்போ அவனால் முடியும்னா ஹீ கேன். இதில் கேனுக்கு பதிலாக ஏபிள் டு போடுறோம். ஹீ வர்றதுனால கூட இஸ் சேர்த்துவாங்க. ஹீ ஷீ இட் வந்ததுன்னா இஸ் சேர்த்துக்கணும். அப்போ அவனால் முடியும் அப்படின்னா ஹீ இஸ் ஏபிள் டு. அவனால் ஜெர்மன் மொழி பேச முடியும், ஹீ கேன் ஸ்பீக் ஜெர்மன். அது எப்படி சொல்லலாம், ஹீ இஸ் ஏபிள் டு ஸ்பீக் ஜெர்மன். அவனால் ஜெர்மன் பேச முடியும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவளால் விமானம் ஓட்ட முடியும். அவள் அப்படின்னா ஷி, முடியும்னா கேன். விமானம் ஓட்டுறதுக்கு ஏவியேட்னு சொல்லுவாங்க. ஏவியேட் அப்படின்னா விமானம் ஓட்டு. அப்போ அவளால் விமானம் ஓட்ட முடியும் எப்படி சொல்லுவோம், சி கேன் ஏவியேட் த ஃப்ளைட். கேனுக்கு பதிலாக ஏபிள் டு போடுறோம். சி வர்றதுனால இஸ் சேர்த்திக்கிறோம். அப்போ சி இஸ் ஏபிள் டு ஏவியேட் த ஃப்ளைட். ஹீ ஷி இட் அவன் அவள் அது அதெல்லாம் வரும்போது இஸ் சேர்த்திட்டு ஏபிள் டு போடணும். அப்போ சி இஸ் ஏபிள் டு ஏவியேட் த ஃப்ளைட். விமானம் ஓட்டுறதுக்கு ஏவியேட்னு சொல்கிறோம். படகு ஓட்டுறதுக்கு ரோ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராமால் மரம் ஏற முடியும். ராம் அப்படிங்கிறது ஹீ, அப்போ இஸ் சேர்த்தோம். அப்போ ராம் இஸ் ஏபிள் டு கிளைம் த ட்ரீ. கிளைம்ப் அப்படின்னா மரம் ஏறது. ராம் கேன் கிளைம் த ட்ரீ ஆர் ராம் இஸ் ஏபிள் டு கிளைம் த ட்ரீ. சென்டென்ஸ், உன்னால முடியும். தமிழில் சொல்கிறோம்ல உன்னால முடியும், இங்கிலீஷில் யூ கேன். கேனுக்கு பதில் ஏபிள் டு போடுறோம். அப்போ யூ ஆர் ஏபிள் டு, உன்னால் முடியும், உன்னால் வர முடியும். யூ கேன் கம். வேற எப்படி சொல்லலாம், யூ ஆர் ஏபிள் டு கம். உன்னால் வீடு கட்ட முடியும், யூ கேன் பில்டு ஹோம். வேற எப்படி சொல்கிறோம், யூ ஆர் ஏபிள் டு பில்டு ஹோம். ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். நெக்ஸ்ட் பி, பீனா இரு. அப்போ கேன் பீனா இருக்க முடியும். ஐ கேன் பி, என்னால் இருக்க முடியும். யூ கேன் பி, உன்னால் இருக்க முடியும். இப்போ தமிழில் சொல்கிறோம் இல்லையா என்னால் பொறுமையாக இருக்க முடியும், இங்கிலீஷில் ஐ கேன் பி பேஷன்ஸ். பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை.